இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை? ஆன்லைன் சூதாட்டம். என் படித்த இளைஞர்கள் செல்வந்தர் உழைத்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் இன்றைக்கு ஆன்லைன் சூதாட்டத்தில் என்னுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தன் வாழ்க்கையை சூனியமாகி தற்கொலை செய்து மாண்டு கொண்டிருக்கிற எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதை இழுத்து மூடுங்கன்னு சொல்றோம், அது இங்க வேண்டாம் சொல்றோம். என் தாய் மாளிகளை அங்கே எழுந்து போவதற்கு கிளம்பிய பிறகும் கூட ஆங்காங்கே என்று நூற்றுக்கணக்கில் கேட்டுக் கொண்டிருக்கிற என் தாய்மார்களின் தாலிகளை அறுக்கிற டாஸ்மார்க் மதுபான கடைகளை மூடுங்கள். நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கிற மதுபான ஆலைகள் மூடப்படும் என்று சொன்னீர்களே, இன்றைக்கு மதுபான ஆலைகளும் இன்னும் மூடப்படவில்லை, இன்றைக்கு மதுபான கடைகளும் மூடப்படவில்லை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் இடமாற்றம் செய்யப்படுகிறதை தவிர மூடப்பட்டதாக செய்திகள் இல்லை. அதனால் தயவு செய்து படிப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மதுபான ஆலைகளை மூடி, மதுபான கடைகளை மூடி என் தமிழ்நாட்டு தாய்மார்களின் தாலிகளை காப்பாற்றுவதற்கு தாயுள்ளம் கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நடவடிக்கை எடுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது சொன்ன தவிர வேல்முருகன் கூட்டணியில் இருந்து கொண்டு குதர்க்கமாக பேசுகிறான். வேல்முருகன் திமுக சின்னத்திலே நின்று வெற்றி பெற்று விட்டு திமுகவை எதிர்த்து பேசுகிறான். வேல்முருகன் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமுடைய தேர்தல் வாக்குறுதியாக எண்ணத்தை தந்தார்களோ, எதை வாக்குறுதியாக தந்தார்களோ, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக எந்த புத்தகத்தை வெளியிட்டீர்களோ அந்த புத்தகத்தில் இருக்கிற பத்திகளை எடுத்துக்கொண்டுதான் வேல்முருகன் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டான், நாடாளுமன்ற தேர்தலிலே ஈடுபட்டான். என் கட்சியுடைய தலைவர்கள், என் கட்சியுடைய இரண்டாம் கட்ட தம்பிமார்கள் மேடைகளிலே முழங்கி பேசினான். எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் வந்தால் ஏழ்வர் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று பேசினான். இன்றைக்கு எதிரி கேட்கிறான், வேல்முருகன் நீங்கள் சொன்னீர்களே உங்கள் தளபதி முதலமைச்சராக வந்தால் ஏழுவரை விடுதலை செய்வார்கள், பிரிவு 161 பயன்படுத்தி மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் விடுதலை செய்யவில்லை? அண்ணன் வேல்முருகன் குரல் கொடுங்கள் என்று கேட்கிறான். நான் குரல் கொடுக்கிறேன், இது உங்களை விமர்சனம் செய்வதாக ஆகாது, இது தோழமை சுட்டுதல். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர்களே உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், 1000 வேலையில் நாம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்த வேண்டியது ஒரு அரசியல் கட்சி தலைவனாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய கடமை. அந்த கடமையை வேல்முருகன் கிஞ்சித்தும் தவறாமல் செய்வான், கிஞ்சித்தும் தவறாமல் செய்வான். முதலமைச்சராக இருப்பவரிடத்திலே நான் வைக்கிற கோரிக்கைகளுக்கு முதலமைச்சர் செய்வதற்கு மனம் இருந்தாலும் கூட இந்த நாட்டுடைய அதிகார வர்க்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் உயர் அதிகாரிகள் டெல்லியோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறான், டெல்லியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறான், டெல்லியினுடைய நேரடி பிடியில் இருக்கிறான். அதனால் தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த, தமிழ் சமூகத்திற்கு கொடுத்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட தமிழக முதலமைச்சரால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கு ஆளுநர் என்ற போர்வையில் பக்க ஆர்எஸ்எஸ் காரர் வந்து உட்கார்ந்து கொண்டு இங்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு நிகராக ஒரு மாரல் கவர்மெண்டை இன்றைக்கு இந்த மண்ணில் நடத்தி கொண்டிருக்கிறார். என் தங்கை ஸ்ரீமதி அவர்கள் திட்டமிட்டு படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அல்லது தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார். பாலியல் உள்ளூருக்கு முயற்சித்த போது நடந்த போராட்டத்தில் கூட அவர்கள் மறைந்திருக்கலாம், அதற்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என்று ஸ்ரீமதியின் தாயும் எம்மை போன்றவர்களும் இந்த ஸ்ரீமதிக்காக முதல் முதலில் தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏக்களில் நடந்தது ஒரு கொலையாக இருக்கலாம் அல்லது கற்பழிப்பு முயற்சியாக இருக்கலாம் என்று துணிந்து முதல் முதலில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னவன் வேல்முருகன் ஆகிய நான் தான் என்று இங்கு பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக நான் கடந்து போகவில்லை. அந்த ஸ்ரீமதியின் தாய் இன்றைக்கு மடியேறி பிச்சை கேட்கிறார் முதல்வரிடத்தில், கையேந்தி பிச்சை கேட்கிறார் டிஜிபி இடத்தில், நீதியை தாருங்கள் என்று நீதிமன்றின் படிக்கட்டுகளை ஏறி இறங்குகிறார். நீதிமன்றம் சொல்லுகிறது கள்ளக்குறிச்சி வழக்கில் ஏன் அவர்களை கைது செய்தீர்கள் என்று, கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி கொலை செய்யப்படவில்லை என்று நான் கேட்கிறேன். இது உங்கள் நீதி பரிபாலன முறைக்கு எதிரானது அல்லவா? ட்ரையல் கோர்ட் மாவட்டத்துடைய முதன்மை அமர்வு நீதிபதியின் முன்பு விசாரணைக்கு வருகின்ற போது அந்த வழக்கின் தன்மையில் ஒரு உயர் நீதிமன்ற நீதியரசரால் அது கொலை அல்ல அது தற்கொலை என்று சொல்லுகின்ற போது அதனுடைய விசாரணை பாதிக்கப்படும் என்கிற குறைந்தபட்சம் ஒரு சட்டம் நாணம் கூட சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர்களே ஏன் உங்களுக்கு இல்லை, ஏன் இல்லாமல் போனது? இதை குறித்து வேல்முருகன் பேசினால் நீதிமன்றத்தை அவமதித்து விட்டதாக நாளைக்கு நீதிமன்றத்துக்கு அழைத்தால் நெஞ்சரத்தோடு நெஞ்சு நிமித்தி நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறி இறங்குவதற்கு வேல்முருகன் தயாராக இருக்கிறான். நமக்கு எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, அரசியல் பதவி, அது எல்லாம் கடைசி அத்தியாயம். நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்,
99.9% வெகு மக்களை அணிதிரட்டி, தமிழர்களை அணிதிரட்டி, உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழ் மக்களின் வாழ்வு உரிமைக்காக சமரசமற்று போராடுவது ஒன்றே தலையாய நோக்கமாக கொண்டு நாம் அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம்.